பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தும்மலின் போது பேண வேண்டிய ஒழுங்குகள். உடலியல் ரீதியாக ஏற்பட்ட ஏதாவது காரணத்தால் காற்று மிக பலமாக மூக்குத்துவாரத்தின் ஊடாக வெளியேறுவதே தும்மலாகும். நவீனகால மருத்துவத்துறை நிரூபிக்கின்ற பல நன்மைகள் இந்த தும்மலில் உள்ளன. தும்மல் தொடர்பான ஷரியா ரீதியான ஒழுங்கு விதிகளும் சட்டதிட்டங்களும் உள்ளன. அவற்றில் ஒன்று, அல்லாஹு தஆலா தும்மலை விரும்புகிறான். இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது நிச்சயமாக அல்லாஹ் தும்மலை விரும்புகின்றான் என குறிப்பிட்டுள்ளார்கள். இரண்டு, தும்மியதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவாகும். தும்மல் அல்லாஹ் அடியானுக்கு செய்த மிக பெரும் அருளின் அடையாளமும் கூட. ஏனெனில் தும்மலின் மூலம் அல்லாஹ் அடியானை விட்டும் பல தீங்குகளை போக்குகின்றான். தும்மலின் பிறகு அல்லாஹ்வை புகழ்வதையும் தும்மியவருக்காக நலவை வேண்டி பிரார்த்திப்பதையும் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்களில் எவரேனும் தும்மினால் அல்ஹம்துலில்லா என்று கூறட்டும். இவ்வாறு கூறியதை செவிமடுக்கும் சகோதரர் அல்லது தோழர் யர்ஹமுக்கல்லா என்று பதில் கூறட்டும். பிறகு தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும் என்று கூறட்டும். மூன்று, தும்மியதன் பிறகு அல்லாஹ்வை புகழ்வதை செவிமடுக்கும் ஒருவர் தும்மியவருக்காக நலவை கொண்டு பிரார்த்திப்பது கடமையாகும். இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார்கள், உங்களில் ஒருவர் தும்மியதன் பிறகு அல்லாஹ்வை புகழ்ந்தால் அதனை செவியுற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவருக்காக இர்ஹமுக்கல்லா என பிரார்த்திப்பது கடமையாகும் என குறிப்பிட்டுள்ளார்கள். நான்கு, தும்மியவர் தனக்கு பதில் சொன்ன ஒருவருக்காக யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும் என்று பதில் கூறுவது சுன்னத்தாகும். ஒருவர் தும்மியதன் பிறகு அல்லாஹ்வை புகழவில்லை என்றால் அதற்கு பதில் கூறுவது கடமை கிடையாது. ஒருவர் தும்மியதன் பிறகு மறதியாக அல்லாஹ்வை புகழாது விட்டால் அல்லாஹ்வை புகழுமாறு அவருக்கு நினைவுபடுத்தி அதன் பிறகு அவருக்காக பிரார்த்திப்பது நல்ல காரியமாகும். ஐந்து, ஒருவருக்கு மூன்று தடவைகளுக்கு மேல் தும்மல் ஏற்பட்டால் அதற்காக பதில் கூறாது ஆஃபாக்கல்லாஹு இன்னக மஸ்கூம், அல்லாஹ் உங்களுக்கு சுகமளிப்பானாக, உங்களுக்கு ஜலதோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும். ஆறாவது, இமாம் ஜும்மாவுடைய ஹொத்துபா உரை நிகழ்த்தும் போது ஒருவர் தும்மினால் சப்தமில்லாமல் மெதுவாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வார். அவ்வாறில்லாமல் அவர் சப்தமிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தால் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாமூங்கள் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் ஹொத்துபா ஓதி கொண்டிருக்கும் போது தும்மல் ஏற்பட்டு அதற்காக அவர் சப்தமிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு மௌனமாக இருப்பாரானால் அவருக்கு பதில் சொல்வதில் பிரச்சினை இல்லை. அவர் சற்று மௌனமாக இருக்காவிடின் அவருக்காக பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, ஏனெனில் ஹொத்துபா தொடர்ந்து கொண்டிருப்பதால். ஏழு, ஒரு முஸ்லிம் அல்லாதவர் தும்மியதன் பிறகு அல்லாஹ்வை புகழ்வதை ஒரு முஸ்லிம் செவிமடுத்தால் அவருக்காக ஹதாக்கல்லாஹு வஆஃபாக்க, அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டுவானாக மற்றும் ஆரோக்கியம் அளிப்பானாக என்று கூற வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்கல்லா என்று நபி அவர்கள் வாயினால் கேட்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து யூதர்கள் வேண்டுமென்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் தும்முவார்கள். யூதர்கள் எதிர்பார்ப்பது போன்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாது யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டி உங்களை சீர்படுத்துவானாக என்றே நபி அவர்கள் கூறிவிடுவார்கள். எட்டு, ஒருவர் கழிவறையில் இருக்கின்ற போது தும்மியவருக்காக பதில் சொல்வது வெறுக்கத்தக்க காரியமாகும். கழிவறையில் இருக்கும் ஒருவர் தும்மியதன் பிறகு தனது நாவினால் அல்லாஹ்வை புகழ்வதும் வெறுக்கத்தக்க காரியமாகும். மாறாக தனது மனதிற்குள் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவது ஆகுமான விடயம். ஒன்பது, தும்மக்கூடிய ஒருவர் தும்மும் போது தனது சப்தத்தை குறைத்து அல்லாஹ்வை புகழ்கின்ற சப்தத்தை உயர்த்துவது அவசியமாகும்.
மேலும் தனக்கு அருகாமையில் இருப்பவருக்கு தனது வாயிலிருந்து அல்லது மூக்கிலிருந்து வெளியேறுகின்றவை அசௌகரியத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக முகத்தை மூடிக்கொள்வது அவசியமாகும். மேலும் தனது கழுத்தை வலப்பக்கமாகவோ அல்லது இடப்பக்கமாகவோ அசைத்து சிரமத்தை ஏற்படுத்துவதும் அவசியமற்றது.